Welcome to Judy's Kitchen. Judy's Kitchen la innikku nama raw fry eppadi pannadhu paakalama. Idhu varaikkum enga channel subscribe pannathavanga subscribe pannunga. Appadiye pakkathil irukka bell buttonum click pannunga. ரால் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கிலோ ரால் வாங்கி தோலெலாம் எடுத்து இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு இதில் சேர்க்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் சோள மாவு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் தான் நான் எடுத்துருக்கிறேன். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த ரால்ல சேர்த்த மசாலா எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஒரு முட்டை சேர்க்கிறேன் நான். முட்டை ரால் எல்லாமே சேர்த்து மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்க ரால்ல வந்து தண்ணி இல்லாம பாத்துக்கணும். அப்பதான் வந்து நமக்கு நல்ல இந்த மாதிரி கெட்டியான ஒரு மசாலா ரெடி பண்ண முடியும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டைம்ல நீங்க வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 5-10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததா ஒரு கப் அளவு பிரெட் கிரம்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ ரால் நல்லா மசாலா ஊறி இருக்கு. ஊறி இருக்கிற இந்த ரால் வந்து எடுத்து நம்ம இந்த பிரெட் கிரம்ஸ்ல வந்து கோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா மொத்தமா எடுத்து போடாம ஒரு ஒரு பீஸா எடுத்து போடுங்க. அடுப்பு கொஞ்சம் மிதமான சூடுல வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா கலர் கொஞ்சம் இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் ஆகுற டைம்ல வந்து திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி பொன்னிறமா ஃப்ரை ஆனோடனே எடுத்துடலாம். அடுத்த பேட்ச் போடுறப்போ எண்ணெயில இருக்கிற இந்த பொடி எல்லாமே கிளியர் பண்ணிட்டு அடுத்ததா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம மசால் போட்டு வச்சிருந்த ரால் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சூப்பரான ரால் ஃப்ரை ரெடி ஆயாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.